ஒரே டென்ஷன், ஒரு முக்கியமான டெக்னீஷியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டு டிஷ் வாஷர் 2 மாசமா ரிப்பேர், எல்லா பாத்திரத்தையும் கையில தேய்ச்சதுல என் கைரேகைய பாதி காணாம போயிருச்சு. ரிப்பேர் ஆன உடனே ஹோம் வாரண்டி கம்பெனிக்கு ஒரு கால போட்டேன். 2 வாரம் கழிச்சு ஒருத்தர் வந்தாரு. வந்தவரு டிஷ் வாஷரை திறந்து இப்படி போட்டு அப்படி போட்டு கதவை திறந்து உள்ளுக்கு போய் படுத்து இந்த பார்ட்ட மாத்தி அந்த பார்ட்ட மாத்தி எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனா பிக்ஸ் பண்ண முடியல. கடைசியில இதை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு சீனியர் இன்ஜினியர் வரணும், அவரு ரொம்ப பிஸி, வரதுக்கு 2 மாசம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 2 மாசம் கழிச்சு சீனியர் இன்ஜினியரும் வந்தாரு. முதலியாவது ஒருத்தர் தான் படுத்து உருண்டாங்க, இப்ப 2 பேர் படுத்து உருண்டுகிட்டு இருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பார்ட்ஸ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து $780 அப்படின்னாரு. புது டிஷ் வாஷர் வாங்கினாலே $600 தான் ஆகும், ஏன் இவ்வளவு அப்படின்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பதறாதீங்க, நீங்க மாசம் மாசம் $75 கொடுத்து ஹோம் வாரண்டி பிளான் வச்சிருக்கிறதுனால உங்க வீட்டுல இருக்கிற எந்த அப்ளையன்ஸ் ரிப்பேர் ஆனாலும் பார்ட்டும் சர்வீஸும் இன்க்ளூடட், இன்னைக்கு எந்த சார்ஜும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி மந்த்லி சார்ஜோட ஒரு ஹோம் வாரண்டி பிளான் இருந்தா எடுப்பீங்களா? சப்ஸ்கிரைப்